ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க ஐ எம் ராஜேஷ் ராஜசேகர் பால இடியூ ஸோ நம்ம சேனல்லேருந்து யூஜிசி கைட்லைன்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இப்போது கரெ அதனுடைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கரண்ட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எப்போது எக்ஸாம்ஸ் நடக்கும் போது ரிசல்ட் எப்போ வரும் அடுத்த செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யுஜிசி கைட்லைன்ஸ் வச்சு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் இருந்தாலும் கரண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஆமாம் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி இம்பார்ட்டனாக கேட்டேன் எல்லோரும் கேட்ட கொஸ்டின்ஸை ஒரு டுவெல் கொஸ்டின்ஸாக இங்கே ஒரு செம்ம பண்ணியிருக்கேன் ஸோ அதில் அந்த கொஸ்டின்ஸுக்கு முடிஞ்ச அதை கொஸ் ஆன்சர் பண்ணுறேன் அது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டவுட்டு தான் இஸ் தர் எக்ஸாமினேஷன் ஃபார் கரண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கா இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமினேஷன் இருக்காங்கிறது பெரிய டவுட் இருக்குது கைட்லைன்ஸில் அது கொடுக்கல ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ஃபைனல் இயர்ஸுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிஷன் எல்லாமே யூனிவர்சிட்டிஸ் தான் எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டிஸோட கம்யூனிகேஷன்ஸ் இன்னும் வரல ஸு ஆர் வெயிட்டிங் அதனால் இப்போதைக்கு நீங்கள் யூ டோன்ட் பாதர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் அப்படியே இருங்க அந்த டெம்போவிலேயே இருங்க அதை வந்து இது பண்ணிக்க வேண்டாம் ஸோ அதே நேரத்தில் உரியும் பண்ணிக்க வேண்டாம் ஸோ நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து வென் ரிசர்ட் வில் பி பப்ளிஷ்டு ஃபார் கரண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் வேல்யூஷன் பி லிபரல் நல்ல கொஸ்டின் ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பாக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதனால அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது எப்போ சார் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளே ரிசல்ட்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லிட்டாங்க ஜூலை ஃபஸ்ட்டு டூ ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அவங்களுக்கு என்னுடைய ரிசல்ட்ஸ் வந்து டெஃபினெட்டாக ஜூலை எண்ட் அண்ட் ஃபஸ்ட் வீக் மா ஆகஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபைனலை பண்ணியிருக்காங்க ஸோ யூ டோன்ட் பாதர் ஸோ வேல்யூஷன் வந்து லிபரலாக இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கு ஏன்னா எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய பெனிஃபிட்டுக்காக தான் அந்த வேல்யூஷன் போயிட்டுருக்கு மாட்ரேட்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து வேல்யூஷன் நீங்கள் மேக்ஸிமம் டு யுவர் மேக்ஸிமம் லெவல் பெஸ்ட் லெவல் நீங்கள் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் வரும் லிபரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து கொஸ்டின் த்ரீ ஹவு கேன் இட் பாசிபிள் டு கரண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் வித்வுட் ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம்ஸ் ஏன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா செகண்ட் இயர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்ஸுக்கு கரண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாம்ஸை பற்றி சொல்லலை அதுக்காக என்ன அவங்க கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட்டு இன்டர்னல் மார்க்ஸையும் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்ஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ச அதை வந்து ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ணி மார்க்ஸ் அவார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ஒரு டவுட் இருக்குது ஏன்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் இல்லாமல் இப்படி இது பண்ணுறப்ப இன்டர்வல் மாஸ் குறைவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே பண்ணுறாங்க லாஸ்ட் செமஸ்டரில் சரியாக கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலை மார்க் வாங்கலை அல்லது இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரேஸில் இருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாம் போன செமஸ்டர் சரியாக அட்டன் பண்ணலை சார் மார்க் குறைஞ்சிருச்சு இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ எழுதிக்கலான்னு பார்த்தோம் இப்படி இருக்குங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கிறதுனால அங்கே கொஸ்டின்ஸ் வருது ஸோ பார்க்கலாம் ஏன்னா அந்த டிசிஷன் வந்து த யூனிவர்சிட்டிஸ் கேன் டேக் த ஓன் பிளான்ஸ் படி போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா எவ்ரித்திங் வில் பி பாசிபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வரணும் நோட்டிஃபிகேஷனில் வரணும் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்து கொஸ்டின் வாட் அபவுட் எக்ஸாம்ஸ் ஃபார் அரியர் பேப்பர்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் கரண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சார் இப்போ கரண்ட் செமஸ்டரில் உண்டானது வந்து இன்டர்னல் மார்க்ஸு ப்ரீவியஸ் செமஸ்டர் வச்சுட்டு மார்க் அவார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்போ கரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் பேப்பர்ஸுக்கு எப்படி சார் பண்ணுவாங்கிற டவுட் கண்டிப்பாக இருக்குது அரியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் பாஸ் அவுட் பண்ணி பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வச்சுருந்தா அவங்க எல்லாத்துக்குமே அந்த டவுட்ஸ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எப்படி அரியர்ஸ் பேப்பர்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்களா அப்படிங்கிறது ஸோ இன் ஜென்ரல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறப்ப இது எல்லாமே வந்துடும் மேக்ஸிமம் அதுக்கும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் மோர் பாயிண்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ நார்த்தில் சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எந்த ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்லாம் இல்லை அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வைக்காமல் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதில்ல பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணதா அதெல்லாம் கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்கு ஸோ வேட்டன்சி ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஆஃப் கரண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் அண்ட் வேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இப்போவே மா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ஆன்லைன் கிளாஸஸில் ஸ்கைப்பில் மீடியாவில் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அது எல்லாமே எப்படி இருந்தாலும் இப்பவே எல்லா காலேஜஸும் பண்ணிகிட்ருக்காங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்போ கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்புறம் வந்து எய்டட் காலேஜஸ் எல்லா காலேஜஸுமே யூனிவர்சிட்டி ஈவன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸுக்கு உண்டான எல்லாமே ஸ்டெப்ஸ் இருக்காங்க அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு அண்ட் ஜூன் ஃபஸ்ட் அண்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளேயே மேக்ஸிமம் அது எல்லாமே முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இஃப் இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் மார்க்ஸ் ஆர் லோ வாட் இஸ் மை பொஷனுங்கிறது நல்ல கேள்வி ஏன்னா இன்டர்னல் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த அதை பேஸ் பண்ணுறப்ப நமக்கு மார்க் குறஞ்சிருமே சார் அப்படிங்கிற டவுட் ரொம்ப ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அந்த சேம் டைம் ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மார்க் வந்து ஃபெயில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதை எப்படி கன்சல்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அதில் வந்து லாங் ஆப்ஷனில் இருந்துட்டு எக்ஸாம் மட்டுமே அப்பியர் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எழுதிய ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரேங்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போன சமில்ல ஃபெயில் ஆயிருக்காங்க ஸோ அதனால் அந்த டவுட்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி அல்லது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் பேஸ் பண்ண முடியுமா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா கரண்ட் இயர் பேப்பர்ஸ் டெஃபினட்டாக எக்ஸாம் நடக்க போகுது அவங்களுடைய அரியர் பேப்பர்ஸுக்கும் மேக்ஸிமம் ஷெட்யூல் பண்ணிவிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செவனில் வந்து வென் ரிசல்ட்ஸ் ஆல்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ரிலீஸ்ட் ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக முதலே நான் சொன்ன வர கொஸ்டினில் ஜூன் சாரி ஜூலை லாஸ்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் குள்ளே ரிசல்ட்டு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க யூஜிசியில் ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போஸ் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த இன்டர்னல் மார்க்ஸ் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் கூட அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இயர்லியராக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஏன்னா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து திருப்ப நெக்ஸ்ட் இயரும் கன்யூ பண்ணுறதுனால ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் எயிட் வாட் அபவுட் த அட்டண்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் செமஸ்டர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் வந்து லேக் ஆஃப் அட்டன்ஸில் இருக்காங்க அதில் பார்டரில் இருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோ லேங் ஆப்ஷன்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் எல்லாம் வந்து காலேஜ் லீவ் விட்டாங்க சார் மார்ச் இருந்தே காலேஜ் லீவு அப்படிங்கிறப்ப அந்த டேஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரைக்கும் எனக்கு எப்படி எடுப்பாங்கன்னு ஸோ அதுக்கு யூஜிசி சூப்பராக கம்மி இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ ஸ்டூடண்ட்ஸ் யூ டோன்ட் பாதர் த தட்டண்டன்ஸ் ஃபார் திஸ் செமஸ்டர் இன் பர்டிகுலர் அடுத்த செமஸ்டர் அப்படி இல்லை இந்த செமஸ்டர் வந்து டெஃபினெட்டாக என்ன அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அட்டனன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நைன் இஸ் ஆன்லைன் கிளாஸ் பாசிபிள் இன் ஆல் காலேஜஸ் இஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்னா அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டோன்ட் வரி எல்லா காலேஜஸும் அந்த டெஃபெனாக ஆன்லைன் க்ளாஸஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸோட எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு அன்எஸ்பெக்டடாக வந்ததுனால் இன் ஃபியூச்சர் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லா காலேஜஸும் எடுத்துருவாங்க ஸோ யூ டோன்ட் பாது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டென் வந்து இஸ் இட் பாசிபிள் டு ரீஓப்பன் த காலேஜ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஆஃப்டர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் ஏன்னா இந்த செமஸ்டர் மட்டும் தான் பாதிக்குதா அல்லது நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கும் சேர்ந்து பாதிக்குமா அப்படின்னா அதுக்கு யுஜிசி கைட்லைன்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் அக்கடமிக் இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீரியட் தள்ளி தான் போகுது என்னோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஒன் இயர்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்த அகடமிக் இயர் கமன்ஸ்மெண்ட்டே கூட ஏஸ் விஷயல் ஜூன் ஜூலையில இல்லாமல் மேக்ஸிமம் ஜூன் சிக்ஸ்டீன்த்துக்கு மேலே இருக்கும் அதாவது ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போது அது வந்து மேக்மி ஒன் மந்த் லேட் ஆகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒனில் வந்து அசஸ் அகாடமிக் இயரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் மந்த் லேட் ஆகுது ஆகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஆனால் ஒரு ஒன் இயருக்கு உன்னோட அஃபெக்ட் இருக்குங்கிறது ஒரு கண்கூடான விஷயம் வில் திஸ் கேலண்டர் அஃபெக்ட் த ஈவன் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் டெஃபினட்டாக ஏன்னா ரீஓப்பன் வந்து லேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட்டில் தான் ரீப்பன் ஆகுது ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் வர அப்படி இருக்கிறப்போ என் ஈவென்ட் செமஸ்டர் அமௌன்ஸ்மெண்ட்டும் சரி அதனுடைய கேலண்டர் டெஃபினட்டாக வந்து எக்ஸாம்ஸும் சரி எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அதுக்குண்டான ஷெட்யூல்ஸ் பக்காவாக பண்ணிவிடுவாங்க யூ யூஜிசி கைட்லைன்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தாலும் சரி ஹையர் எஜுகேஷன்லேருந்து இருந்து தென் யூனிவர்சிட்டிஸையும் கம்யூனிகேஷன் வந்ததுனால் நம்ம எல்லாமே கிளியாக தெரிஞ்சிடும் ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் இந்த ஹையர் எஜுகேஷன் நம்ம ஸ்டேட்டினுடைய ஹையர் எஜுகேஷன் கம்யூனிகேஷனுக்கும் யூனிவர்சிட்டி கம்யூனிகேஷனுக்கும் தான் எக்ஸெப்ட் இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இஸ் கைட்லைன்ஸ் ஃபைனல் இந்த கைட்லைன்ஸ் யூஜிசி கொடுத்துருக்கற கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபைனலாக இது ஒன்றான கம்யூனிகேஷன்ஸ் எதாவது வருமா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு போன கொஸ்டினுக்கு சேர்த்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கைட்லைன்ஸ் யூஜிசி கொடுத்த கைட்லைன்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க யூ டோன்ட் பாதர் அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் யூனிவர்சிட்டிஸ் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் கொடுத்துருவாங்க அண்ணா யூனிவர்சிட்டிஸில் ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி சொல்லலை அவங்க வந்து காலேஜ் ரீஓப்பன் பற்றி சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம மற்ற அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து குயிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கொஸ்டின்ஸை சம்மப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் மேற்கொண்டும் நமக்கு என்ன தகவல்கள் வந்தாலும் உடனே இதை எல்லா விஷயமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்